பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பேராசிரியர் சூர்யா சேவியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்திய சமூக ஊடகங்கள்ல பேசுபொருளாகி இருக்கவர் புதிதாக அவதரித்திருக்கக்கூடிய ஆதி பராசக்தி அம்மன் அப்படிங்கிற பெயரோடு ஒரு பெண், அவங்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது சோசியல் மீடியால பரவலா பேசப்படுது. அது பல தரப்பட்ட இடங்கள்ல விமர்சனமா வைக்கப்பட்டு இருக்கு. யார் இவங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் இது, இவங்க இந்த ஏற்கனவே ஒரு டிவி ஷோல இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, அது ரிலேட்டடான குடும்ப பிரச்சனை, இது ரிலேட்டடான நபர் இவர் அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனமும், இன்னொரு பக்கம் பகுத்தறிவாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி எல்லாம் மோசடி மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதும் பேசப்படுது. நீங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. நீங்க என்ன குறிப்பிடுறீங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கிற மாதிரியான சில தகவல்களையும் சொல்றீங்க. எதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது? அதாவது இந்த மாதிரியான இதற்கு வந்து இது ஒரு இந்த மாதிரியான நபர்கள் உருவாவதற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. 1947 இந்திய விடுதலைக்கு பின்னால், விடுதலை பெற்று விட்டால் தேனார் ஓடும் பாலார் ஓடும் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3-5 ஆண்டு திட்டங்கள் போடப்பட்ட பிறகும் பெரிய அளவிற்கு மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. எனவே என்ன பண்ணாங்கன்னா, 1960 வாக்கில் தான் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் புதுசு புதுசாக முளைத்து வந்தார்கள். பகவான்கள், அம்மன்கள், ஆனந்தாக்கள், கல்கி பகவான், இப்படிலாம் சில பேர், அம்மைகள், ஆசிகள், அருள், அவங்க பேர் என்ன, அடியார்கள், இப்படிலாம் சில பேர் வந்தாங்க. இவர்கள் எல்லாம் வந்து இவர்கள் வந்து உருவாவது, இதை உருவாக்குவது ஆளும் வர்க்கம் தான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி உருவாக்குவார்கள். அதுல வந்து எல்லா மதமும் உண்டு. ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு கும்பல் வரும், ஏசிந்தா வருகிறார்னு சொல்லும், இப்படியெல்லாம் ஒரு கும்பல்கள் வருவார்கள். வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தனி இவர்களுக்கு தனி மனித கடவுள் கலாச்சாரம் என்ற ஒன்றை உருவாக்குகிறார்கள். 60 பின்னாடி அப்படிப்பட்ட நபர்களை போய் ப்ரமோட் பண்ணுவதற்காக, ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், முக்கியமான மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் போய் அவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. உடனே மக்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இப்படித்தான் இவர்கள் எல்லாரும் உருவாக்கப்பட்ட, இவர்கள் வந்து கடவுளுக்கும் பக்தர்களுக்குமான இடைத்தரகர்கள் போல செயல்படுவார்கள். இப்படி வந்தவர் தான் வந்து அரசுதான் உருவாக்கும் நிச்சயமாக. உலகில் இது போன்று இந்த டபுள் ஸ்ரீ ரவிசங்கர் அவரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே, நீங்க இந்த சாமியார்கள், இப்போ கார்பரேட் சாமியார்கள் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நபர்கள் முழுவதும் இவர்களால் தான் உருவாக்கப்படுவார்கள். உருவாக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இதில் 2 வகை இருக்கு. ஒன்று வந்து அதற்கு வந்து ஒரு புனித விளக்கம் கொடுப்பார்கள். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நித்யானந்த ஆசிரமத்துல போய் சேர்றவங்க வந்து பெண்களோடு சல்லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றதுக்கு, அதுக்கு ஒரு கடவுள் விளக்கம் வேறு இவர்கள் கொடுப்பார்கள். அதாவது அதிகமான பெண்களோடு உறவு கொள்வதன் மூலமாக ஆண்டவனை அடைவது, சிம்பிளா இருக்கல, ஈஸியாகவும் இருக்கிற, நல்லா இருக்கல கேட்கறதுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான பெண்களோடு உறவு கொள்வதன் மூலமாக ஆண்டவனை அடைவது அப்படின்னு ஒரு லாஜிக் உருவாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் உருவாக்கிக்கிறதான அவன். இதுல என்ன முக்கியம்னு சொன்னா, நிறைய பணங்கள், கருப்பு பணங்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் மையமாகி, இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த கோவில்கள் எல்லாம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கோவில்கள் போல் உருவாக்கி, ஏன்னா அதனால அரசுக்கு கணக்கு காமிக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர் ரியல் எஸ்டேட்காரன் 10 பேர் ஒன்னு சேருவான், ஒன்னு சேர்ந்து அந்த ஊர்ல ஏதோ ஒரு கோயிலை கட்டுவான். நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு புறம் பார்த்தா சாய்பாபா கோவில்கள் அதிகமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் பின்னணியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய வணிக கூட்டம் என்பது அதன் பின்னால் இருக்கும். அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி ஏழை எளிய ஜனங்களுக்கு ஏதாவது உடைகள் வாங்கி கொடுப்பது, ஒருவேளை உணவு போடுவது, இந்த மாதிரியான ஒரு எளிய வேலைகளை செய்து விட்டு ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வள்ளல்கள் என்று ஊருக்குள்ள சுத்தி திருவாங்க. இப்படித்தான் இது எல்லாமே பரவியது. அது நீங்க இதுக்கு வந்து முக்கியமானது வந்து, நீங்க சீரடி சாய்பாபா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். அவர் ஒரு பள்ளிவாசல் வாசல்ல இருந்துகிட்டு அல்லா பக்கிரின்னு சொல்லி எல்லாருக்கும், அவர் பேர் அல்லா பிச்சை, அல்லா பக்கிரின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணவர். அவரை போய் திலகர் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினார். அதுக்கு பின்னாடிதான் அவர் பெரிய அளவிற்கு அறியப்பட்டார். திலகரே போய் இருந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அறியப்பட்டார். அதுக்கு பின்னாடி அவருடைய பெயரை வைத்து கொண்டுதான் புட்டபர்த்தியில வந்து சாய்பாபா வந்து சில வேலைகள்லாம் செஞ்சு அவர் தவறான முறையில் செயல்பட்டார்னு சொல்லி எல்லாம் பிரச்சனைகள்லாம் நிறைய வந்தது. இது ஒரு வரலாறு. ரெண்டாவது வந்து, இதன் பின்னணியில் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ப்பனிய அரசியல் உண்டு. இவர்கள் எல்லாம் நித்யானந்தா, பிரேமானந்தா, அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தா என்றெல்லாம் பெயர் வைத்திருப்பார்கள். இந்த ஆனந்தா என்ற பெயர் வைத்ததற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு என்னன்னு சொன்னா,
புத்தருடைய சீடர் வந்து ஆனந்தன். இந்த ஆனந்தன் வந்து புத்தருடைய உணவில் விஷத்தை கலந்து கொன்றார் என்று ஒரு கருத்து பரவலாக உண்டு. ஆனந்தன் வந்து இப்படி செஞ்சிட்டார்னு சொல்லி, எனவே புத்தர் பௌத்தத்தை வீழ்த்தியதனுடைய அடையாளமாக ஆனந்தாக்கள் கொண்டாடப்பட்டார்கள். எனவேதான் நித்யானந்தா, பிரேமானந்தா, அந்த ஆனந்தா, எல்லாருமே ஆனந்தமாகவே இருப்பார்கள். அப்படி வந்து இவங்க என்ன செய்வாங்க, இந்த பெயர்களை உருவாக்கி கொண்டு இவங்க வந்து அந்த இதெல்லாமே ஒரு கட்டமைப்பு. இதை வந்து கார்பரேட்டுகளும் ஆளும் வர்க்கமும் அரசு அதிகாரமும் இதை ப்ரொமோட் பண்ணும். இது பல காலங்களில் இப்படித்தான் எழுந்து வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க வந்து என்னன்னா, பெருந்தெய்வ கோவில்கள் என்று இருக்கும், நீங்க நிறுவனமயப்படுத்தப்பட்ட கோவில்கள், அந்த கோவில்களுக்குள்ள வந்து பெண் சாமியார்கள் எப்படி உருவானங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இவங்க வந்து இந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிட்டானுங்க, கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரியான சூழல்ல இப்ப நீங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போங்க, பெண்கள் நிறைய பேர் வருவாங்க. மாத விளக்கு அங்க ஒரு தடை கிடையாது. மாத விளக்கு அடைஞ்சிருந்தாலும் கூட பெண்கள் அங்கு வழிபடுவதற்கு தடை கிடையாது. ஏன்னா இதற்கு ஒரு வழிகாச வாசலை வேற பக்கம் திறந்து விடுவாங்க. வேற எங்கிட்டும் போயிடக்கூடாதுல்ல, வேற எங்கேயும் போய் தாமி முடப்பு. இப்ப நீங்க வேற எந்த ஒரு வழிபாட்டு தலத்திலையும் இதற்கு தடை கிடையாது, ஆனா இங்க இது தடை இருக்கு. அப்ப தடை இருக்கிறவங்க வேற ஒரு இடத்துக்கு தாவிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு வாசலை திறந்து விட்டு இந்த பக்கம் போய் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லி இப்படி ஆள்களை, அதான் பிரதானமான நோக்கமாக இருக்கு. அப்படி மதம் மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த காலத்துல. நீங்க மாதவிடாய் குறித்து அது குறித்தான ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஆத்திலேயே குளிக்க கூடாதுன்றது இருக்கு. தாய்வழி சமூகத்திலிருந்து பெண் போகப் பொருளாக பாவிக்கப்பட்டதற்கு பின்னால் அது ஒரு ஆணாதிக்க சமுதாயம். அது இயல்பாக உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அவ்வளவுதான். அது இயல்பா நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் எல்லாம் கொடுத்து அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாதவிடாயான பெண்கள் வந்து தீட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துலயே, மாதவிடாயான பெண்கள் வந்து வயல்வெளியில் நடந்து சென்றால் நல்ல விளைச்சல் பெருகும் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்சு இந்த கீழப்பா இந்த நம்ம திருநெல்வேலியில இருந்து இங்கிட்டு போனீங்கன்னா பாவூர் சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மாதவிடாயான பெண்களை வயலை சுத்தி வர சொல்லுவாங்க. சுத்தி வந்தா நல்லா விளைச்சல் வருங்கிறது நம்பிக்கை. அதாவது என்னன்னா, மாதவிடாய் என்பது வந்து ஒரு நதி பெருக்கெடுத்து ஓடுவது போல, அது ஒரு அதன் மூலமாகத்தான் கரு உருவாகிறது, அதன் பின்னால் தான் கரு உருவாகிறது, விளைச்சல் அதிகமாகிறது என்ற நல்ல நம்பிக்கைகளும் சில இடங்கள், அதுவும் மூட நம்பிக்கை தான். ஆனா பாசிட்டிவாக பார்க்குற இடமும் இருக்கு, நெகட்டிவா பார்க்குற இடமும் இருக்கு. இதை வந்து நெகட்டிவா பார்த்தது வந்து பார்ப்பனிய கருத்தியல் தான். அப்படித்தான் அவங்க பண்ணாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பெண்களை பெருமளவிற்கு இந்த மாதிரியான மத வழிபாட்டிற்குள் கொண்டு வருவது அப்படிங்கிற அடையாளமாக இது ஒரு புறம். ஆனா இதெல்லாம் டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தா, இந்த அம்மையாரை பொறுத்த மட்டிலும், இந்த அம்மையா இந்த வந்திருக்கக்கூடிய இந்த அன்னபூரணி இருக்கு, இந்த அன்னபூரணி ஏற்கனவே இன்னொருவருடைய கணவரை வந்து அரசு அப்படிங்கிற ஆளை வந்து வந்து டிவியில ஒரு விவாதம் நடத்தி லட்சுமி ராமகிருஷ்ணன் கூட நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதோட கர்மமே இதுதான், நாடா ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து என்னன்னா, பக்தி பக்தி என்பது வருகிறது, அதன் மூலம் எனக்கு அருள் வருகிறது, அது வருகிறது, இது வருகிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரும்பான்மையான மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் தான். அப்படியெல்லாம் யாருக்கு எந்த ஒரு தனிநபருக்கும் நீங்க பக்தி வருது அது வருதுன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல, நரம்பு கோளாறா இருக்கும், நரம்பு தளர்ச்சிக்கு சொல்றாங்க. பக்தி என்பது அதெல்லாம் வந்து வந்துடும், என்னை பார்த்தா இதெல்லாம் வந்துடும் வரணும் அப்படின்லாம் நான் சொல்லல. என்கிட்ட வர்றது அப்படிங்கறதே வந்து என்னை உணர்தல் தான். யூ ஹாவ் டு ஃபீல் மீ அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. உணர்தல் அதுக்கு பேரு தெரியாது, என்னவோ இருக்கட்டும், உணர்தலாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னன்னா, இவர்கள் வந்து இவர்கள் சொல்லுவது எல்லாமே, நீங்க வந்து இன்னொரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு என்னன்னு சொன்னா, அதாவது இதற்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான நபர்கள் வந்து ரோட்ல போறது வாரது, இப்ப நீங்க கூட மில்க் ஆனந்தா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாம், மெட்ராஸ்ல நல்லா ஓடும். ஏன்னா அப்புறம் நான் கூட இன்னொரு சூரிய ஆனந்தான்னு ஒரு பேர் ஆரம்பிக்கலாம். இவர்கள் சொல்லுவது பூராமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க வந்து மனசை வந்து கட்டுப்படுத்தணும், மனதை மனம் வந்து இயல்பை இழக்கிற பொழுது நீங்க தப்பு பண்றீங்க, மனம் இயல்பு இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க யோகா பண்ணுங்க, மேல குடிங்க, கீழே குடிங்க, முட்டை பிடிங்க, அதை பிடிங்க, இதை பிடிங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தெரிவாங்க. இதுக்கு என்னன்னா, மனம் ஏன் இயல்பை இழக்கிறது, மன இயல்பை இழப்பதற்கு பிரதானமான காரணம் ஒரு மனிதனுக்கு தேவையானது ஐந்து விஷயம், முக்கியமான அத்தியாவசியமான விஷயம், கல்வி, மருத்துவம், வேலை, சுகாதாரம், இருப்பிடம், உணவு, உடை, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள். இந்த அத்தியாவசிய தேவைகள் மனிதனுக்கு கிடைக்காத பொழுது, உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம், கல்வி, சுகாதாரம், இதெல்லாம் கிடைக்காத பொழுதுதான் அவனது மனம் என்ன செய்கிறது,
இயல்பை இழக்கிறது. அப்ப இயல்பை இழக்கிற பொழுது இயல்பை இழந்த மனதிற்கு என்ன செய்யணும்னு சொல்றவன் எதனால் அவன் இயல்பை இழந்தான் என்பதற்கான பதிலை அவர்கள் என்ன செய்வதில்லை, சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா யார் அதை அதை வந்து நமக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறார்களோ அவர்களே இவர்கள் மூலமாக இதை ஒரு கூட்டமாகவே வைத்திருந்து கொண்டு நபர்களை என்ன செய்யறது. நீங்க வந்து திடீர்னு நம்ம ஊர்ல இருக்கல பேய பார்த்தேன்னு சொன்னா நம்புவான், நம்மளால பேய பார்த்தேன்னு சொன்னா நம்புவான், நான் கடவுளை பார்த்தேன்னு சொன்னா லூஸ் பெயின் சொல்லிடுவான், உடனே சொல்லிடுவான், அப்பயே தெரியும் இவன் கடவுளை எல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி தெரியும். இது சாதாரணமாக கிராமங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான். ஆனா இந்த அம்மா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதை செய்வதன் மூலமாக நான் என்ன யூகிக்கிறேன் என்றால், இதன் பின்னால் அதிமுக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாலாம் சொல்லல. ஆனா இவர்கள் வந்திருக்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் பார்த்தால் இதன் பின்னணி. ஏன்னா மே 7ஆம் தேதி எனக்கு இதுலதான் என்ன கேள்வினா, வழக்கமா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு இந்த மத அரசியலை செய்யக்கூடிய கட்சிகள்னு இருக்கிறாங்க. இப்போ இந்து மக்கள் கட்சி மாதிரி RSS ஏன் இன்க்ளூடிங் BJP கூட இவங்க எல்லாரும் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை கூட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம், இது இதெல்லாம் அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னு. அதிமுகவுக்கு அப்படி நோக்கம் என்னவா இருக்கு? அதாவது என்னன்னா, அதிமுக காலத்தில் அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் நீங்க வந்து பத்திரிகைகளில் பல்வேறு இடங்கள்ல மத்திய அரசாங்கம் நடத்திய ரைடுகள் இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வந்து என்ன செய்ய மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மந்திரியும் அமைச்சர்களுடைய பணங்கள் வந்து பெருமளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தவறான வழியில் இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் என்று இப்ப நடக்கக்கூடிய வருமான வரித்துறை ஆய்வுகள்ல இருந்தும் வெளியே வருது. ஏற்கனவே சில பேர் மாத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து கணக்கில் காட்டப்படாத சொத்து 2000 கோடி ரூபாய் என்று ஒரு மலையாள பத்திரிகை செய்தி வெளியிட்டது. ஒரு பணம் முளைக்கிற மாதிரி மரத்தை போட்டு அதை மூடி வச்சு OPS நிக்கிற மாதிரி ஒரு செய்தியை பெருசா போட்டு எங்கெங்கெல்லாம் அவருக்கு பணம் இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. நீங்க இந்த மாதிரி வந்து அதே போல கொடநாடு கொலை ஏன் நடத்தப்பட்டது, அதுல இருக்கக்கூடிய அதுல போய் அந்த ஆவணங்களை எடுக்கத்தான் போனாங்களா, இங்க வேற எது இல்லையா, அப்ப அந்த பணங்கள், இப்படியெல்லாம் சில கேள்விகள் வந்து ஏராளமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பின்னணியில் பார்க்கும்போது ஏன் இந்த நபர் இப்போது மே 7ஆம் தேதி திமுக ஆட்சிக்கு வருகிறது? நான் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தை பூராத்தையும் போய் நோண்டி பார்த்தேன், யாரு அன்னபூர்ணையுடைய அருள் கிடைக்குமான்னு உள்ள போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அது மே 8ஆம் தேதி தான் அந்த ஃபேஸ்புக் ஐடியை ஓபன் பண்ண முடியுது. மே 8ஆம் தேதி ஓபன் பண்ணி அதுல நிறைய செய்திகளை போட ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு அடுத்த நாள் மே 8ஆம் தேதி மே 8 தான் ஐடியா ஓபன் ஆகுது. ஓபன் ஆகி அதை பூரா அவங்க அந்த அம்மாவுடைய படத்தை போட்டு லைட் லைட்டா ப்ரொமோட் பண்ணி அப்படியே கொண்டுட்டே போறாங்க. ஆக நீங்க வந்து அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான பலவீனம், அவர்களுடைய இயலாமை, அவர்களுடைய வாழ்க்கை சூழல், ஏதேனும் ஒரு இடத்துல நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்க மக்களை நாம் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கான தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு வடிகால், அவ்வளவுதான். அதைத்தான மார்க்ஸ் சொன்னாரு. மார்க்ஸ் சொன்னதை மார்க் மதம் ஒரு அபின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே தெளிவானுவேன். ஆனா மார்க்ஸ் அதோட நிப்பாட்டல, அடுத்தவரையும் சேர்த்து தான் சொன்னாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஏக்க பெருமூச்சுன்னு சொன்னாரு. எந்த இடத்துலயும் போய் ஒரு இயலாதவன் தனக்கு கிடைக்கக்கூடிய தனக்கு எதுவும் கிடைக்கலையே அவன் போய் எந்த இடத்துலயும் போய் பரிகாரம் காண்பதில் அவனுக்கு கிடைக்காத ஒரு இடம், ஒரு சுகம், ஒரு இது வந்து ஒரு ஆலயத்திலேயோ வழிபாட்டு தலத்தில் போய் உட்கார்ந்து கண்ண மூடி அவன் வந்து அவன் கடவுளை நோக்கி உட்கார்ந்து கடவுள் என்ற ஒன்றை நோக்கி உட்கார்ந்து இருக்கும் போது அவன் மன அமைதியாகுது. அதை இதுவரைக்கும் வேறு எவராலும் கொடுக்கப்பட முடியவில்லை. எனவே அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பெருமூச்சு என்றார். ஏதா மதத்தை அப்படி சொல்லுகிற பொழுது கடவுளை அப்படித்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது விளிம்பு நிலை பொருளாதாரத்தால் விளிம்பு நிலை சமூகம் அப்படித்தான் பார்க்கிறது, அப்படித்தான் கொடை கொடுக்கிறது, அப்படித்தான் கொண்டாடுகிறது. ஆனால் இந்த மாதிரியான மக்களிடம் இருக்கக்கூடிய எளிய பக்தியை கடவுள் என்ற முறையில் அவர்கள் அணுகக்கூடிய விஷயத்தை மடைமாற்றம் செய்து, ஆனா மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளான உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறைவிடம், மருத்துவம், கல்வி, சுகாதாரம், இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் வந்து கடவுளே நேரடியா வந்தாலும் இதை கொடுக்க போறது இல்லை, வாய்ப்பும் இல்லை, அது விஞ்ஞானத்திற்கு மாறானது. ஆனா இதை கொடுக்க வேண்டியது அரசுகள் தான் கொடுக்கணும். அரசுகள் வந்து என்ன செய்யும்னா, உன்னுடைய நீங்க இந்த மாதிரியான கட்டமைப்புகள் மூலமாக உங்க முன்னோர்கள் செஞ்ச நீங்க தப்பு, அதனால நீங்க இந்த தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படி இப்படின்னு இந்த மாதிரியான கருத்துக்களை உலவ விடுவார்கள். உழவு விட்டு மக்களை அதே இடத்தில் அப்படியே வைத்திருப்பது, வேற ஒண்ணுமே அதனுடைய நோக்கமாக இருக்காது. அதுல சில பேர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு அரசின் ஆதரவோடு வருவார்கள், சிலர் வந்து இது மாதிரியான சில வேலைகளை செஞ்சுட்டு
அரசின் ஆதரவை பெறுவார்கள். அப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கும். ஆக இந்த ஒட்டுமொத்த வளையத்தையும் சுற்றி பார்த்தால் நான் என்ன சந்தேகிக்கிறேன் என்று சொன்னால், இது அதிமுகவினுடைய சில பெரும்புள்ளிகள் ஊழலில் சம்பாதித்த பணத்தை அந்த நீங்க வந்து ஏதோ ஒரு ஐடியில கூட நான் பார்த்தேன், அந்த அன்னபூர்ணில நான் தான் அதிமுகவினுடைய அடுத்த அவதாரம் அப்படின்னா ஒரு செய்தி போட்டிருந்த மாதிரி பார்த்தேன். அது உண்மையிலே அந்த அம்மா ஐடியா பதிவு போடுறாங்க. அந்த ஐடியா அது ஃபேக் ஐடியான்னு தெரியல, அதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்ப நேட்டான வந்து பரபரப்பாயிருக்கு. இப்ப உள்ள போய் எடுத்தோம்னா இந்த அப்ப சொன்னாங்கல்ல மாரிதாசன் ஒரு சாதாரண ஆள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு போய் பதில் சொல்றீங்களான்னு அப்பயே சொன்னல ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு, இது கிடையாது இது ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு ஒரு நிரூபணமா இருக்கு. பின்னால யாரெல்லாம் இருக்காங்கன்னு அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது. அதே போலதான் ரொம்ப ஈஸியா வெளியே அனுப்பிட்டாங்க, வெளியே வந்துருச்சு. நீங்க எந்த வழக்குகளையும் கொண்டு வெளியே வர வேண்டிய வழக்குகளை எல்லாம் அந்த பெஞ்சில கொண்டு போய் போட்டாச்சுன்னா வெளியே வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆக இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அம்மாவுடைய பின்னணியில் எதுவாக இருக்கும் என்று உள்ள போய் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு அரசியல் பின்னணியில் இருந்து இந்த அம்மையார் தன் ஆட்டத்தை துவக்கி இருக்கிறார். அவர்களுக்கு ஏற்ற ஒரு அம்மையார் சிக்கி இருக்கிறாரோ, இந்த அம்மா சிக்கி இருக்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த அம்மாவுடைய கடந்த கால ரெக்கார்டு அவ்வளவு நல்லா இல்லை. நீங்க ஜோதியோட ஐக்கியம் ஆயிட்டாருன்றாங்க உடனே, நீங்க வந்து இப்ப இந்த இவர் ஜக்கி வாசு மனைவி எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து என்ன செஞ்சாரு, தீவ சமாதி அடைந்து விட்டார் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவானுங்க. கடவுளோட ஐக்கியம் ஆயிட்டாருந்தா அதுக்கு பேர் அர்த்தம். நீங்க நித்யானந்தா ஏன் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நபருடைய ஆசிரமத்துல பிரதமரே வர்றாரு. நித்யானந்தா எவ்வளவு தவறாக பெண்களோடு இருக்கிறார், அவர் மேல போலீஸ்ல FIR இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்த HRaja அந்த ஆசிரமத்துல போய் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த போட்டோவும் வெளியே வந்தது. நீங்க இப்ப இப்ப பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்கல்ல இவர், இந்த ஆளு ஒரு ஸ்கூல் நடத்தினாலு அவர் பேர் என்ன, இந்த இப்ப உள்ள ஜெயில பாபா இவர் இப்ப இல்ல இங்க இந்த இதுல ECR ரோட்ல இருந்து இப்ப உள்ள போய் ஒரு ஆள் கிடக்குறாருல்ல 75 ஆளு, நிறைய இந்த பெண் குழந்தைகளை இது பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்ப பிடிச்சி வச்சிருக்கிறாங்கல்ல அவரு, இந்த இவர் தான் நம்ம யாரு இந்த முனிவரோட சண்டை போட்டு எல்லாம் டிவியில பெரிய பிரபலம் ஆனார்ல அவரு, அந்த அவரு அவருடைய அவருக்கு எல்லாம் பலரும் பின்புலமாக இருந்தது KT ராகவன் என்ற செய்தி அதெல்லாம் வருது. அப்ப ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் இவர்கள் பின்னணியில் இருந்து செயல்படுகிறார்கள். அப்படித்தான் அதனாலதான் இவங்க வர முடியும். இல்லாட்டினா நீங்க வந்து துறவிகள் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மகாபாரதம் இலக்கணம் வகுத்திருக்கிறது. அவன் வந்து அதன்படி வாழ்ந்தா ஒரு துறவி வாழவே முடியாது. அப்படி ஒரு துறவி, அப்படிப்பட்ட துறவிகள் இங்கு இருந்திருக்கிறார்கள். ரமண மகரிஷி போன்றவர்கள் எல்லாம் இங்கு வாழ்ந்திருக்கிறார். துறவிக்கான பேட்டர்னே மாத்திட்டாங்க, மாத்திட்டானுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து அவன் பிச்சை பாத்திரம் ஒண்ணுதான் வச்சிருக்கணும், மரத்துக்கு கீழே தான் படுத்திருக்கணும், செயற்கையா கட்டப்பட்ட கட்டடத்துல இருக்கக்கூடாது. மகாபாரதம் சொல்லும் துறவினா யாருன்னு, ஒற்றை வளையல் அணிந்த பெண் போல அவன் இருக்கணும், அவன் தனிமையை நாடணும், இப்படி எல்லாம் அது இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறவன் எல்லாம் அப்படி இருக்கிறதே கிடையாது. அதுக்கு பேர் துறவரமும் கிடையாது, அம்மன் சக்தி வந்ததாகவும் கிடையாது. அப்படியெல்லாம் யாருக்கு அது சக்தி, அம்மன் வந்து இன்னொருத்தருக்கு சக்தி கொடுத்தா அம்மனே வர முடியும். ஆனா அதெல்லாம் என்ன செய்யறது இல்லை, அதெல்லாம் வந்து மக்களை நம்ப வைப்பதற்காக சொல்லப்படக்கூடியது. நம்பக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் என்ன செய்வார்கள், சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்படி உருவாக்குறதுங்கிறதும் வந்து மிகப்பெரிய, சில பேர் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னும் பல பல பேர் வந்து அதை நம்பி போகக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு பெரும்பான்மை அதுதான் நடக்குது. நார்த் இந்தியால இன்னும் மோசமா இருக்கு. இந்த இந்த போக்கு இன்னும் தொடர்ச்சியா வந்துகிட்டேதான் இருக்குமா, இதுக்கு ஒரு எண்டு இல்லையா? இல்ல இல்ல, இப்ப நீங்க வந்து என்னன்னா, அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் சார், மக்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும். தீர்வுகளை அரசு கொடுக்காத பொழுது அதற்கு எதிரான போராட்ட களம் வலுவாகணும். நீங்க வந்து அரசு தான் இதை செய்ய வேண்டும், அரசு செய்ய மறுக்கிறது, அதற்கு எதிராக மக்கள் திரளை போராட்டத்தின் வழி கொண்டுட்டு போறது, அது ஒரு இடதுசாரி செயல்பாடு. ஆனா இடதுசாரி செயல்பாடு ஆளு வர்க்கத்திற்கு ஆதரவாக இருந்து கொண்டு மக்களை இதன் பின்னால் மடைமாற்றம் கொண்டு சென்று செல்வது வலதுசாரி செயல்பாடு. இப்ப வலதுசாரி செயல்பாடு அதிகரிக்கிற பொழுது இது போன்ற நபர்கள் உருவாவார்கள், இது போன்ற செயல்பாடுகள் அதிகமாகும். அது வந்து நீங்க பகுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொன்னா கூட அந்த பகுத்தறிவு என்பது நீங்க வந்து பரவலாக்கம் பண்ணப்பட வேண்டும். இல்ல, நீங்க குறிப்பிடுற மாதிரி ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க, அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. தமிழகம் பகுத்தறிவு பேசக்கூடிய மாநிலம், மக்கள் அதாவது அடிப்படையில மக்கள் வந்து ஒரு வடிகாலா தங்களுக்கு மதத்தை இருக்கணும், அந்த மாதிரியான
வழிபாட்டு முறைகள் இருக்கணும்னு நினைக்கிறவங்களை இப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறது வந்து ஒரு மோசமான போக்கா மாறுது. நாட்டுல இன்னும் மோசமா இருக்கும். அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்ப வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதுல விதிவிலக்கா இருக்குமா? அதாவது ஒரு புறம் வந்து விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும், அதே நேரத்தில் விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை மட்டும் வெறும் கருத்தாக மட்டும் சொல்லி கொண்டிருந்தால் பயனடையாது. ஏன்னா அதை வந்து அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு, உடை, கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிற பொழுது கிடைப்பதற்கான யார் கொடுக்கணும்னா அரசாங்கம் கொடுக்கணும். அதை அரசாங்கம் கொடுக்காத பட்சத்தில் அதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை வந்து மக்களோடு, அதற்கு வந்து அதுக்கு அரசுதான் காரணம் என்று சொல்லி மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய அரசியலுக்கு பேர் தான் இடதுசாரி அரசியல். நீங்க இன்னொரு புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதற்கு காரணம் நீங்க சாமி கும்பிடாம இருக்கிறது, நீங்க கோயிலுக்கு போகாம இருக்கிறது, உங்களுக்கு இதனாலதான் கிடைக்காம போயிடுச்சு, அதனால சாமியை கும்பிடுங்க அது சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அது வந்து வலதுசாரி கருத்தியல். நீங்க வலதுசாரி கருத்தியல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக என்ன வேலை வேணும்னாலும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க, அதுக்கு எதிராக அவர்களுக்கு வந்து மக்களை வந்து திசை திருப்பது. நீங்க அதாவது மதங்கள் அப்படிங்கிற எல்லா மதத்தையும் தான் நான் சேர்த்து சொல்றேன், மதங்களுடைய வேலையே என்னன்னா பெரும்பான்மை உழைக்கும் மக்களை ஆதிக்க வர்க்கத்தின் காலடியில் மண்டியிட வைப்பதுதான். நீங்க வந்து மண்டியிட வச்சு, நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் வியட்நாம்க்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் தான் இந்த அரசு அழைப்பின் பேர்ல போனேன். அந்த ஊர்ல போய் பார்க்கும்போது அந்த ஊர்ல வந்து அந்த காலத்துல கட்டப்பட்ட சர்ச் ஒண்ணு இருக்கு, எல்லா ஊர்லயும் ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சு பாலடைந்து வெள்ளையடிக்காம அப்படியே கிடக்க இங்க போய் அந்த சர்ச்சுக்குள்ள பார்த்தா வயதான ஒருவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு, ஆனா அந்த சர்ச்சு என்ன இருக்கு, பழமையாக பெயிண்ட் கூட அடிக்காம புதுப்பிக்காம அப்படியே வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கோவில்கள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும், அதை சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாம் இருட்டா இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு இது காரணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கடவுளை கும்பிடுறது வழிபடுறதுதான் நமக்கு வந்து கிடைக்காம போனதுக்கு காரணம் அப்படின்னு அவன் வந்து என்ன செஞ்சிட்டான், அதுல இருந்து வெளியேறி போர்க்களத்துக்கு வந்துட்டான். அரசுக்கு எதிராக போர் முழக்கம் இடுவது அப்படிதான் நமக்கு கிடைக்கும்னு அவன் முடிவுக்கு வந்துட்டான். அதுதான் வித்தியாசம். அப்ப இங்க என்ன பண்றான்னா, ஆளும் வர்க்கம் என்ன செய்யறான்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பான்மை மக்களுக்கு செய்யாம முதலாளிகளுக்கு சாதகமான சட்டங்களை இயற்றி கொண்டு செயல்படுகிற பொழுது, நீங்க கார்பரேட்டுக்கு 100,000 கோடி ரூபாய்க்கு மேல, 500,000 கோடி ரூபாய்க்கு மேல என்ன செய்யறான், வரியை கட் பண்றான், உழைப்பாளி மக்களுக்கு வரியை கூட்டிக்கிட்டே இருப்பான். அப்ப இவர்கள் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகிற பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில கருத்தை விதைக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுக்கான வாழ்க்கை மேம்பாட்டையும் கொண்டு வருவது, அதான் சமூக நீதி கொள்கை என்று தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சமத்துவ சமூகத்தில் தான் பொருளாதார சமத்துவமும் சமூக சமத்துவமும் இணைகிற பொழுதுதான், அந்த இணையக்கூடிய போராட்டத்தை நடத்துவதன் மூலமாகத்தான் மக்களை மூடநம்பிக்கையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். வெறும் சமூக சமத்துவத்தை மட்டும் போதித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பொருளாதார அடித்தளம் பாதிக்கப்படுகிற பொழுது மக்கள் இதை நோக்கி பயணப்படுவார்கள், அதை நோக்கி வலதுசாரிகள் அழைத்து செல்வார்கள், அதை தடுக்கவே முடியாது. அப்ப நீங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல தனிப்பட்ட பணம் வைத்திருக்கக்கூடியவனுக்கு சில நோக்கங்கள் இருக்கும். பணம் வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இவர்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரும் கூட்டத்தை இப்படியே கொண்டு போய் கோயில் அது இதுலையும் கொண்டு போய் தள்ளி விட்டு அவன் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இதுதான் காலங்காலமா நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக ஐரோப்பிய சமூகம் போராடி இருக்கிறது, தொழில் புரட்சி உருவானது, போராடினார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சில சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறேன். நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஐரோப்பிய சமூகத்தில் 10,000 திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது என்று பாதிரியார்கள் சொல்லுவார். அதெல்லாம் மூடி பழைய சர்ச்சைகள் எல்லாம் லைப்ரரியா மாத்திட்டாங்க, ஸ்கேட்டிங் விளையாடுற இடமா மாத்திட்டாங்க, உடற்பயிற்சி கூடமா மாத்திட்டாங்க, 10,000 சபைகள் மூடப்பட்டிருக்காங்க. அந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மதத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள், விஞ்ஞான வழியில் நின்று போராடுகிறார்கள், அவர்கள் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆளும் வர்க்க அரசுகள் அவர்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையானதை செய்யாமல் இந்த மாதிரியான சாமியார்களை உருவாக்குவதன் மூலம், பெரிய கோவில்களை உருவாக்குவதன் மூலம் மக்களை என்ன செய்யறது, அந்த அவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்காமல் மடைமாற்றம் செய்ய, அதனாலதான் இங்க மாடை பத்தி பேசுவான், நாடை பத்தி பேசவே மாட்டானுங்க, மாடை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இந்த மாதிரியான விஷயங்களை புறம் விதைக்கிற அந்த சாமியாரை போய் கும்பிட வேண்டியது, இந்த சாமியாரை கும்பிட வேண்டியது, திடீர்னு ஒரு சாமியார் ட்ரெஸ் உடுத்திருப்பாரு, திடீர்னு ஒரு சாமியார் ஒண்ணுமே இல்லாம ரோடு வழியா வருவாரு, அதெல்லாம் பார்த்து கும்பிட வேண்டியது. இதை
பிரதமர்களும் நீங்க மந்திரிகளும் மத்திய மந்திரிகளும் ஆனா துரதிருஷ்டம் தமிழ்நாட்டில் அது நடக்க அது வந்து என்ன செய்யல தமிழ்நாட்டில் அதை நடக்காம போனதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம். பெரியார் வந்து அத வந்து ஒரு கலாச்சாரமாக முன்னெடுத்து கொண்டு சென்றார்கள். ஆனால் ஆனால் நீங்க வந்து ஒரு பொருளாதார சமத்துவத்தை நோக்கி பொருளாதார சிரமங்களில் இருந்து மக்களை விடுவிக்காமல் விடுவிப்பதற்கான திட்டங்களை வகுக்காமல் இந்த மூட நம்பிக்கையில ஒழிக்க முடியாது. அதற்கு ஒரு மாநிலம் சார்ந்த அரசு மட்டும் அதை செய்ய முடியாது. நீங்க இப்ப ஏன் அதை திமுக செய்யலையா அண்ணா திமுக செய்யலையான்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அதற்கு மாநில அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் அதற்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் அதற்கு உட்பட்டு இங்க என்ன செய்ய முடியாது அந்த வேலை. அதனாலதான் அவங்க குறைந்தபட்ச சமூக நீதிங்கிற முறையில சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு இந்தியா என்ற கட்டமைப்பிற்குள் இருக்கக்கூடிய பகுதிக்குள் சட்டம் இயற்றுவதும் அதை ஒட்டி செயல்படுத்துவதும் தான் மக்களை விடுவிப்பதற்கு இதா இருக்கும். மாறாக இன்றைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கோவில்கள் குறித்து கடவுள்கள் குறித்த விவாதங்களும் மதங்கள் குறித்த துவேஷங்களும் தான் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருப்பதற்கு பிரதான காரணம் என்னன்னா மக்களது பிரச்சனைகளை திசை திருப்புவதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டும் கடவுளுக்காக அவங்க ஒதுக்குறது ஒரு வாரம் தான். நீங்க அது எந்த மதமா இருந்தாலும் சரி, ஒரு திருவிழா வரும் அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்தயாரிப்பு பண்ணுவாங்க, கோயில் கூட நடக்கும், சூறை விழாக்கள் நடக்கும், கடவுளோட இவங்களும் பேசுவாங்க, கிடா வெட்டுவாங்க, பொங்க வைக்காங்க, உறவுகள்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, கடவுளிடம் தனக்கு தேவையானதை சொல்லுவாங்க, நல்லா விளையணும்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஒரு வாரம் தான் என்ன செய்வாங்க, அதுக்கடுத்து உழைக்க போயிடுவாங்க. இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது, எல்லா உழைக்கும் மக்களுக்கும் பொதுவானது. ஆனா இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு வாரம் தவிர மீது எல்லா நாளும் இதை பத்தி விவாதித்துக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிற பொழுது மக்கள் என்ன செய்வாங்க, இவையே இவ்வளவு கவலைப்படுதான்னு சொல்லி எரிச்சல் அடையத்தான் செய்வாங்க. அப்ப தன்னுடைய பொருளாதார வாழ்க்கை என்பது அதல பாதாளத்திற்கு செல்கிறது. மாறாக எனக்கு அதை குடு அப்படின்னு கேட்டா இவன் இதை தூக்கி காட்டுறான் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து எல்லோரும் அதை கற்பார்கள். ஆனால் என்ன பண்ணுவான்னா ஆளும் வர்க்கத்தினுடைய கருவிகள் என்ன செய்யும்னா இதை நோக்கி மக்களை நகர்த்துவதற்கு, இதை நோக்கிய விவாதத்தை உருவாக்க முயற்சிக்கும் அதனுடைய ஒரு பகுதியாக வந்திருக்கக்கூடியவர் தான் இந்த அன்னபூர்ணியாக இருப்பார். ஏன்னா இவருக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும், அந்த நெட்வொர்க் இல்லாம இவரால் என்ன செய்ய முடியாது, களமாட முடியாது. இன்னும் ரெண்டு மூணு நாள் போச்சுன்னு சொன்னா இவர் யாருங்கிற விவரத்தை முழுமையா எடுத்துடலாம். என்ன பின்னணியில் வந்திருக்கிறார், இந்த அம்மா யாரு, இவங்களுக்கு முன்னாடியா அந்த அம்மாவுடைய கணவர் இந்த அம்மா கூட்டிட்டு வந்தாங்க, அதுவும் ஒரு பொது விவாத நிகழ்ச்சியில வந்து உட்காந்து பேசுறாங்க, திடீர்னு ஆள் காணாம போறாங்க, திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிட்டு அந்த அம்மன் அருள்வாக்குன்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த கணவரை காணா, அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கொலையெல்லாம் பாத்தீங்கன்னா பாவப்பட்ட ஜனங்கள் காலில் விழுந்து கதறது கும்புறது அப்படி சொல்றது இப்படி சொல்றதுன்னு சில பேரை வீடியோ கொலை எடுக்க வச்சு அதை ஒளிபரப்புவதன் மூலமாக பிறரையும் உள்ள கொண்டு வர, இது ப்ரமோஷன் விளம்பரம். நீங்க ஒரு ஜவுளிக்கிறக்கார பூசா ஒரு மெட்டீரியல் வந்துருச்சுன்னா விளம்பரம் பண்ணுவேன்ல, அதே யுக்தி தான் இதுவும். இதை மாதிரி பண்ண வேண்டியது உழைக்கும் மக்களை தன் நோக்கி வர வைக்க வேண்டியது. ரொம்ப சின்ன 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 தொகைகளை முதல்ல வாங்குவாங்க, ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா இருபது ரூபாய்னு வாங்க வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் கிரெடிட் கூடுனதுக்கு பின்னாடி என்ன செய்யறது, விரலை தொட்டா காசு பாக்கி, விரலை தொட்டா காசு, காலை தொட்டா காசு, காலை கழுவி குடிச்சா காசு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதையும் கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் நிற்பா. ஆக இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி அதுல பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவான்னா தினவெடுத்தவன், அதாவது நல்லா தின்னுட்டு தினவெடுத்தவன் என்ன பண்ணுவான்னா அவர்கள் பூரா நீங்க பாருங்க இந்த ஆசிரம கூட்டங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆளுகத்துக்கிட்ட வேணும் உட்காந்துருப்பான். இவன் பூரா என்ன பண்ணுவான்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கான இடமாக அதை மாற்றி பெண்களோடு சல்லாபம் அடையக்கூடிய ஆணும் பெண்ணும் ஈக்குவல் தான். நீங்க பெண்கள் வந்து அங்கிட்டு ஓடுறது, ஆண்கள் இங்கிட்டு ஓடுறது, இதெல்லாம் நடக்கும். இதில் நடக்கக்கூடிய கொலைகளில் தான் இவர்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு போறது. அதான் பஞ்சாப்ல இருந்த ராம் ரஹீம் ஒரு ஆளு போனாரு, இங்க பிரேமானந்தன் போனாரு, இப்ப நித்யானந்த இடத்தை விட்டு ஓடி போயிருக்கிறாரு. நீங்க வந்து ஆனா அதே நேரத்தில் கடவுள் பணி என்று தன்னை ஒதுக்கி கொண்டு அதற்காக பணி செய்த ஆன்மீகவாதிகள் இருந்த மண் தான், அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட இருந்தவர்கள் இன்றைக்கு கால சூழல் இப்படி நகழ்கிற பொழுது அதிகார வர்க்கம் இவர்களை அப்படி நோக்கி நகர்த்துகிறது, அவர்களும் தவறு செய்யக்கூடிய மனிதர்களாக மாறுகிறார்கள். மாறுகிற பொழுது யாரால் வளர்க்கப்பட்டார்களோ அவர்களே பிடிச்சி உள்ள போட்டு அவங்களை என்ன செஞ்சிருவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் இப்போதும் சொல்கிறேன், இது போன்ற நபர்கள் எல்லோருமே ஒரு ஸ்டேஜ்ல அரசை மிரட்டுவார், அரசுதான் இவங்களுக்கு உதவியா இருக்கும், ஆளும் வர்க்கம் தான் உதவியா இருக்கும். ஆனா இவர்கள் அதன் மூலம் தங்களை வளர்ப்பார்கள். ஆனா எப்பயுமே கயிறு அவங்க கையில தான் இருக்கும்,
அவன் இவன் மீறி எந்திரிக்கிற நேரத்துல பிடிச்சி உள்ள வச்சு லாக்அப் பண்ணி. நீங்க ஏன்னா ராம் ரஹீம் பஞ்சாப்ல பார்லிமெண்ட் தேர்தல்ல மோடியும் அவரும் ஒன்னா பிரச்சாரம் பண்ணாங்க 2014 மறந்துட கூடாது. அதே ஆளத்தான் பிடிச்சி திரும்ப என்ன செஞ்சாங்க, உள்ள போட்டாங்க. சிறைச்சாலையில இருப்பாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் தான். நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் உருவாக்கிய அந்த பகுத்தறிவு சிந்தனை தடுத்து வைத்திருக்கிறது. ஆனா கடவுள் நம்பிக்கை என்பது வேறு. நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நாட்டுப்புற தெய்வங்களை வழிபட்ட மனிதர்கள் தான் என்ன செஞ்சாங்க, பெரியார் பின்னால் அணிவகுத்து சென்றார்கள். பெரிய நிறுவன சமயங்கள்ல இருந்தவங்க யாரும் போகல, மறந்துடக்கூடாது. நீங்க சுடல மாடனையும் நீங்க இருக்கக்கூடிய அம்மனையும், நம்ம ஊர்க்கால தீப்பாஞ்சி அம்மனா இருக்கும், ஏதோ ஒரு அம்மனை வழிபடக்கூடியவங்களா இருக்கட்டும், அவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா நாட்டுப்புற தெய்வங்களை வழிபட்டவர்கள் தான் பெரியாரின் பின்னால் அணிவகுத்தவர்கள், மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து நிறுவன சமயங்களுக்கு எதிரான ஒரு, அவர் பக்தியை வந்து என்ன செய்யல, அவர் வந்து அது அது ஒரு பக்கம் தனியா நடந்துகிட்டே, அது ஒரு ட்ராக் தனியா போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்னன்னா பக்தி என்பது மூட நம்பிக்கை. அவர் அவருடைய பாயிண்ட் என்ன, நான் ஜாதியை ஒழிக்கணும்னு வந்தேன், ஜாதி மதத்தோடு பின்னி இருந்துச்சு, மதத்தை ஒழிக்கணும்னு வந்து அது கடவுளோட பின்னி இருந்துச்சு, கடவுளை ஒழிக்கணும்னு வந்து வேதங்களோடு அது இணைஞ்சிருக்கு, பாப்பானோட இணைஞ்சிருக்கு, அதனாலதான் நான் அதெல்லாம் எதிர்க்கிறேன்னு அவர் சொல்றாரு. அவருடைய நோக்கம் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதுதான். ஆனா அது அதுல இருந்துதான் அவர் எல்லாரையும் எதிர்த்தார். யாரு, தந்தை பெரியார் எதிர்த்தார். அப்படித்தான் எல்லாம் பார்க்கப்பட்டது. ஆக தமிழ் சமூகத்தில் அதற்கு எதிரான கருத்துகள் நூற்றாண்டு காலமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இதை நோக்கிய கருத்துக்களை பரப்புவோம். நான் ஒரே ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்றேன், இதை ஏளனம் செய்வது, இதை நக்கல் பண்ணுவது, இதன் இதை செய்வதன் மூலமாக இது வந்து அழியாது. நீங்க அது ப்ரொமோட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை சரியான பார்வையில், விஞ்ஞான ரீதியான பார்வையில் அணுக வேண்டும். இந்த அம்மாவை வேற வேற முறையில கிண்டல் பண்ணி பண்றதன் மூலமாக என்ன பண்ணும்னா, அந்த அம்மா தான் ப்ரொமோட் ஆகி போவாங்களே ஒழிய மற்றபடி அதை நம்ம நோக்கம் நெகட்டிவ் ப்ரொமோஷன், அதை அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அது அவங்க இப்ப நீங்க வந்து பாஜகவோ இல்லாட்டி பல கட்சிகளோ தேர்தலில் போய் மக்கள்கிட்ட நின்னா 1000 ஓட்டு வாங்க மாட்டேங்கிறான். ஆனா நீங்க வந்து நெகட்டிவான ஒரு ப்ரொமோஷனை செய்து கொண்டே இருப்பார்கள். அதை ஒரு நேரத்துல உண்மையா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதிகார வர்க்கத்தின் கருவி மூலம் உண்மையா மாத்த முயற்சி பண்ணுவாங்க. மக்களை ஏமாளிகளாக மாற்றுவார்கள். எனவே இதை கிண்டல் செய்வது என்பது கூடாது. எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையும், கடவுள் நம்பிக்கை என்பதே மூட நம்பிக்கை தானே, அப்புறம் என்ன அதை போட்டு பேச வேண்டி கிடைக்கு. அப்படின்னு வருகிற பொழுது என்ன வரும்னு சொன்னா, அவர்கள் மூலமாக மக்கள் அவர்களிடம் செல்லாமல் இருப்பதற்கு அவர்களிடம் விஞ்ஞான ரீதியான பிரச்சாரங்களை கொண்டு செல்ல வேண்டும், பக்தரி பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அங்கு செல்கிறார்கள், தங்கள் பிரச்சனைக்காக செல்கிறார்கள், அந்த பிரச்சனையை தீர்ப்பவும் கவனங்களை முழுமையாக மேற்கொள்ளுகிற பொழுதுதான் இதிலிருந்து மக்களை காக்க முடியும். அது வரைக்கும் அன்னபூரணிகள் அவர்களை உணர்கிறார்களோ எது செய்கிறார்களோ அது என்ன செய்யும், ஒரு பக்கம் அவங்க பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க, ஒரு கும்பல் போய்கிட்டேதான் இருக்கும், தடுக்க முடியாது. திடீர் சாமியாரா வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய கதை தொடங்கி ஆனந்தாக்கல்ங்கிற பெயரினுடைய வரலாறு வரை ஒரு மிக நீண்ட உரையாடலை பேரலையோடு இணைந்து தந்ததற்கு மிக்க நன்றி சார்.